Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு சூப்பரான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் முத முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நேற்றுக்கு முன்னாடி நாள் வந்து லூசியன் கோயன் வந்து இன்ஸ்டாவில் ஒரு ஃபுட்பால் பேஜுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் வந்து சென்னை எஃப்சிக்கு நான் அடுத்த சீசன் ஆட போகிறேன் இல்லை நான் ரீட்டைன் பண்ணிட்டாங்க பண்ணலை அப்படிங்கிற என்ன சொன்னார் ஏது சொன்னார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபுட்பால் அப்படின்னு அந்த சேனல் தான். ஸோ என்ன சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, லித்துவேனியனில் இருக்கீங்களா இல்லை எங்கே இருக்கீங்கன்னு கேட்டது. ஸோ அவர் வந்து நான் லித்துவேனியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். உங்கள் ஃபேமிலிலாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாம் சேஃபாக தான் இருக்கோம், இங்கே வந்து கோவிட்19 பாதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு, நான் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் சென்னை எஃப்சி கூட அந்த ஃபீல்ட் ட்ரைனிங்கில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம என்ன தான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ப்ராக்டிஸ் இருக்காது. ஸோ இப்போ எனக்கு கால் வந்து நீங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து ட்ரைனிங் ஆரம்பிங்கன்னு இருந்தால் நான் இப்போயே கூட வர, நான் நைட்டு கூட ஃப்ளைட் புக் பண்ணி நான் நாளைக்கே இந்தியா வரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஹோஸ்ட் பண்ணவர் க்வெஸ்சன்ஸ் கேட்க ஆரம்பித்தார். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த சீசன் ஐஎஸ்எல் ஆடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து லூசியன் கோயன் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த சீசன் இந்தியாவில் தான் ஃபுட்பால் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அது சென்னை எஃப்சியா இல்லை எந்த கிளப் அப்படின்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நான் ரீட்டைன் ஆகிட்டேன் அப்படின்னு எதுவுமே அவர் வந்து வாயை திறக்கவே இல்லை. ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டிய பார்வையில் தான் இருக்குது. ஸோ லூசியன் கோயன் வந்து இன்னும் வந்து நான் ரீட்டைன் ஆகிட்டேன் ஆகலை அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் மேனேஜ்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஏன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் தான் நம்ம எதனாலும் சொல்ல வைக்கும். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லவும் கூடாது. ஸோ அப்படி இருக்கப்போ நான் அடுத்த சீசன் இந்தியாவில் தான் ஆட போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. மேபி இது வந்து எப்படி பார்க்கலான்னா 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லூசியன் கோயனுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவர் இப்போ இருக்க கிளப் வந்து சென்னை எஃப்சி தான். ஸோ இதுக்கு மேலே அந்த வேறு யாராவது கிளப் வந்து அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தால் நமக்கு நிச்சயம் ரூமர் வந்திருக்கும், ரூமர் வராமல் இருந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால எந்த கிளப்புமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை, ரூமர்ஸ் எதுவுமே வராததுனால நிச்சயமாக அவர் வந்து நம்ம சிஎஃப்சியோடு தான் கண்டினியூ ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், பட் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போது எதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை நாங்கள் இவரை ரிட்டைன் பண்ண போகிறோம் எதுவுமேன்னு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில, பட் நம்புவோம். ஏன்னா இப்போ தான் ஓன் காயல் ஜம்ஷத்பூர் போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். இப்போதைக்கு லூசியன் கோயன் வந்து நம்ம கூட தான் இருக்க போகிறாருங்கிற மாதிரியே அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம இருந்துப்போம். ஸோ இதை பற்றி அதிகமாக பேச வேணாம். ஏன்னா மற்ற மீடியாஸ் இதை வந்து லூசியன் கோயன் வந்து அடுத்த கிளப் போகிறார் அப்படின்னு சில ரூமர்ஸ் கூட இதை வச்சு கிளப்பிவிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போதைக்கு லூசியன் கோயன் நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே தான் ஒரு சில ரிட்டென்ஷன் நியூஸஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா எஃப்சி கோவாவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா பிளேயரும் விட ஆரம்பித்தாங்க, கோச் எல்லாமே போனாங்க. சரி, எஃப்சி கோவா மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம எந்த நல்ல நியூஸுமே விடலைனா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடிம் கிளாங் அவரை சைன் பண்ணாங்க. அப்புறம் எடுபேடியா, ஹியூகோ பௌமாஸ், பிராண்டன் இவருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் திட்டத்தட்ட சென்னை எஃப்சி இந்த சீசன் போயிட்டுருக்கு. ஏன்னா அவுட் கோயிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரே நல்ல நியூஸ் என்னென்னா கௌரவ் முக்கி நாராயண்தாஸ் ரெண்டு பேரும் சிஎஸ்சி வரதா ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். மற்ற எந்த நியூஸுமே வரல. ஸோ இதுக்கப்புறம் ரீட்டென்ஷன் நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.